என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். நம்ம இது வரைக்கும் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் பார்சி கொஸ்டின்ஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஒன்ல இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இது முன்னாடி வரைக்கும் டே 7 வரைக்கும் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி டே 8 உண்டானது. யூனிட் 1 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்சி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னி கிளாஸோட ஃபஸ்ட் யூனிட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சது. ஆக்சுவலி வந்து பாஸ் பண்ணுறதுக்கு 3 யூனிட் நல்லா படிக்கணும். அதாவது 3 யூனிட்டுக்குண்டான பார்சி கொஸ்டின்ஸ் வந்து இதுவரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அண்ட் ஃபிஃப்த் யூனிட். இந்த 3 யூனிட்டை வந்து நல்லா நீங்கள் படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட் யூனிட்டுக்குண்டான அந்த இன்றைக்கி 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஸ்டின் வந்து எப்படியெல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதியிருக்கேன். நான் ரீட் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து படித்ததுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள். எக்ஸ்பிளைன் அயோனிக் பாண்ட் ஃபார்மேஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அதை புரியுதுங்களா? அதாவது என்ன, தமிழில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னா அயனிக் பிணைப்பு உருவாதலை உதாரணத்துடன் விளக்குக. அயோனிக் பாண்டுனா அயனி பிணைப்பு உருவாதலை உதாரணத்துடன் விளக்குன்னு கேட்கலாம். சரிங்களா? வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இதே கேள்வியை அயோனிக் பாண்ட் ஃபார்மேஷன் அந்த மாதிரி கேட்காம எலக்ட்ரோ வேலண்ட் பாண்டுன்னு கேட்பாங்க. பாருங்கள், எலக்ட்ரோ வேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் கேட்பாங்க. அயனிக் பாண்ட் ஃபார்மேஷன்னாலும் ஒன்று தான், எலக்ட்ரோ வேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன்னாலும் ஒன்று தான். ஃபஸ்ட் அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணுமா. இந்த ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அயனிக் பாண்ட் வந்து டைரெக்டாக கேட்காம, அயனி பிணைப்பு உருவாதலை உதாரணத்துடன் விளக்குக அப்படின்னு டைரெக்டாக கேட்காம அதனுடைய எக்ஸாம்பிளை கொடுத்து கேட்பாங்க. இது பாருங்கள், சோடியம் குளோரைடு ஃபார்மேஷன். புரியுதுங்களா? அந்த கேள்வி எப்படி கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் சோடியம் குளோரைடு ஃபார்மேஷன் கேட்டுருவாங்கன்னு வைங்களேன். சோடியம் குளோரைடு ஃபார்மேஷன் என்ன அர்த்தம்னா அயோனிக் பாண்ட் ஃபார்மேஷனுடைய எக்ஸாம்பிள் தான் சோடியம் குளோரைடு. சரிங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கேள்வியை எப்படி கேட்குறாங்க பாருங்கள், 3 விதமாக கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அயோனிக் பாண்ட் ஃபார்மேஷனால் ஒன்று தான், எலக்ட்ரோ வேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷனால் ஒன்று தான், இல்லை அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன சோடியம் குளோரைடு ஃபார்மேஷன் கேட்டாலும் 3 ஒரே ஆன்சர் தான். தமிழில் வந்து என்னென்னா அயனிப் பிணைப்பு உருவாதலை உதாரணத்துடன் விளக்குக, அவ்வளோதான். அப்போ அடுத்த செகண்ட் கேள்வி பாருங்கள், எக்ஸ்பிளைன் கோவலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இப்படி கேட்கலாம். அல்லது இதனுடைய எக்ஸாம்பிள் என்னென்னா அம்மோனியா ஃபார்மேஷன். இந்த எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்க, கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம். கோவலண்ட் பாண்ட் ஃபார்மேஷனுடைய எக்ஸாம்பிள் தான் வந்துன்னா அம்மோனியா ஃபார்மேஷன். அப்போ கேள்வி வந்து டைரெக்டாக இப்படி கோவலண்ட் பாண்ட் ஃபார்மேஷனும் கேட்கலாம், இல்லைன்னா அம்மோனியா ஃபார்மேஷன் சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கேள்வி வந்து ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், பட் கேள்வி வந்து இப்படி மாற்றி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு இப்படி கேட்கலாம். தமிழில் வந்து என்னென்னா கோவலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன்னா சக பிணைப்பு உருவாதலை உதாரணத்துடன் விளக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இன்றைக்கி இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இதோட ஃபஸ்ட் யூனிட்டோடு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்சி கொஸ்டின் முடிஞ்சது. இந்த பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 உண்டான பார்சி கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பண்ண பார்சி கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 5, 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்சி கொஸ்டின்ஸை எதையுமே மிஸ் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.